சென்னை பெசன்ட் நகர் ஆரோக்கிய அன்னையின் திருத்தலத்தின் 49வது ஆண்டு திருவிழாவை கொண்டாட நாம் இங்கு வந்திருக்கின்றோம். விரைவிலே அன்னையின் திருக்கொடியானது உயர்த்தப்பட்டு இவ்விழாவானது ஆரம்பிக்க இருக்கின்றது. இச்சமயத்திலே இந்த தொலைக்காட்சிகளின் மூலமாக உங்கள் அனைவரையும் நான் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதற்கு ஏற்பாடு செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். சென்ற வருடத்தை போன்றே இவ்வருடமும் இறைவன் விருப்பத்தினால் இந்த திருவிழாவானது வேறுபட்ட விதத்திலே கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு நன்றாக தெரியும், தொற்று நோய் பேரிடர் காலத்திலே அரசு காட்டிய வழிமுறைகளை ஏற்று நமது மக்களின் வாழ்வுக்கு நாம் உறுதுணையாக இருக்க இவ்விழாவானது நல்ல விதத்திலே கொண்டாடப்பட்டு இருந்தாலும் கூட இந்த விழாவில் பங்கு பெற இருக்கும் நபர்கள் அவருடைய இல்லத்திலே இருந்து நேரலை மூலமாக தொலைக்காட்சியின் மூலமாக இந்த விழாவிலே பங்கு பெற்று கொண்டிருக்கின்றோம். அதுவும் இறைவன் விருப்பம் என்ற ஒரு எண்ணத்துடன் இவ்விழாவிலே பங்கு பெற உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன். இந்த 49வது ஆண்டு திருவிழா நமக்கு காட்டுகின்ற அடிப்படையான படிப்பினை என்னவென்றால், மனித வாழ்க்கையிலே எண்ணற்ற சவால்கள் இருக்கின்றன, சங்கடங்கள் இருக்கின்றன. அவைகளை நாம் இறை உதவியோடு நமது அன்னை மரியாளின் வழிகாட்டுதலில் அவைகளை சந்தித்து அவைகளிலிருந்து நாம் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு அற்புதமான செய்திதான். ஆம், இன்றைய தினத்திலே நாம் ஆரம்பிக்க இருக்கின்ற இந்த விழா கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கின்ற அன்னையின் பக்தர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்திலே இருக்கின்ற அனைத்து பக்தர்களுக்கும் அன்னையின் வழிகாட்டுதலும் அன்னையின் பரிந்துரையும் நம்முடைய வாழ்க்கையில் என்றும் இருக்கின்றது என்பதை காட்டுவதற்காக. எனவே இந்த நன்னாளிலே நீங்கள் எங்கு இருக்கின்றீர்களோ அங்கேயே இருந்த வண்ணமாக உங்களுடைய உள்ளத்தின் மூலமாக, ஆன்மாவின் மூலமாக, உங்களுடைய எண்ணத்தின் மூலமாக இந்த விழாவிலே பங்கு பெற அன்புடன் அழைக்கின்றேன். இத்தகைய அருமையான விழாவை ஏற்பாடு செய்த இத்திருத்தலத்தின் அதிபர் தந்தை அவர்களுக்கும் அவரோடு ஒன்றாக இணைந்து ஒரே குடும்பமாக இந்த விழாவினை சிறப்பாக கொண்டாட அனைத்து தயாரிப்புகளையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியும் பாராட்டுதலும். இந்த விழாவின் மூலமாக நாம் அனைவரும் ஒரே குடும்பம், ஒரே இறைவனின் மக்கள் என்பதை உணர்ந்து நம்முடைய தினசரி வாழ்க்கையை நாம் தொடர்ந்து நடத்துவோம். அன்னையின் அரவணைப்பில் இந்த விழா நமக்கு வேண்டிய அனைத்து வரங்களையும், நமக்கு வேண்டிய அனைத்து கொடைகளையும் கட்டாயம் பெற்றுதரும் என்ற உணர்வோடு இந்த விழாவை ஆரம்பிப்போம். நன்றி. இங்கு இருக்கின்ற உங்கள் எல்லோருக்கும் இந்த தொலைக்காட்சியின் மூலமாக என்னை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய ஜெபங்களும், என்னுடைய ஆசீரும், என்னுடைய வாழ்த்துக்களும் என்றும் உண்டு என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் இறை ஆசீர் நிறைவாக கிடைக்கட்டும். நன்றி.